உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கணினிகளை கண்காணிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் 10 துறைகளுக்கு அனுமதி அளித்திருப்பது தவறான போக்கு எனவும், தேர்தல் நேரம் என்பதால் எதிர்க்கட்சிகளை கூர்ந்து கவனிக்கும் சூழல் ஏற்படும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் கஜ புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மறுசீரமைப்பு பணிகள் துரிதப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்த அவர், பாதிக்கப்பட்ட இடங்களை பிரதமர் பார்வையிட்டு ஆறுதல் சொல்லாதது தமிழகத்திற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்று தெரிவித்தார். புயலால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு முதல் தொகையாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தினார். அத்திக்கடவு அவினாசி திட்டம் விரைவில் செயல்படுத்த வேண்டும் எனவும், தற்பொழுது வடிவமைக்கப்பட்டுள்ள திட்டம் செயல்படுத்த முடியுமா என்று தெரியவில்லை என்று கூறிய அவர், இதற்கு முன்பு வடிவமைக்கப்பட்ட திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். தேர்தல் வர இருப்பதால் அவினாசி அத்திக்கடவு திட்டம் செயல்படுத்துவதாக அறிவித்துள்ளனர் என்று கூறிய அவர், அதற்கான நிதி தற்போது அரசிடம் உள்ளதா என்று தெரியவில்லை எனவும் தெரிவித்தார். கணினிகளை கண்காணிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் 10 துறைகளுக்கு அனுமதி அளித்துள்ளது தவறான போக்கு என்று தெரிவித்த அன்புமணி, ஜனநாயக நாட்டில் கெடுபிடிகள் இருக்கக்கூடாது எனவும், தேர்தல் நேரம் என்பதால் எதிர்க்கட்சிகளை கூர்ந்து கவனிக்கும் சூழல் ஏற்படும் எனவும் தெரிவித்தார். ஸ்டெர்லைட் ஆலையை மூடும் நோக்கம் அரசுக்கு இல்லை என்று தெரிவித்த அன்புமணி, தகுதியான சட்ட வலுவான சாட்சியங்களை சேகரித்து நல்ல வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பட்டாசு தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று கூறிய அவர், பசுமை பட்டாசு என்ன என்று எனக்கு புரியவில்லை எனவும் தெரிவித்தார். பட்டாசு தொடர்பான வழக்கை வாதாட தமிழக அரசு வழக்கறிஞர் நீதிமன்றம் கூட செல்லவில்லை என்று கூறிய அவர், இதில் ஏதோ சதி நடக்கிறது எனவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் இந்த தொழிலை அரசு பாதுகாக்க வேண்டும் எனவும், போராடுபவர்களுக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் தெரிவித்தார். விளை நிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம் நடத்துவது நியாயமானது என்று கூறிய அவர், முதலில் விவசாயிகளுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள்.